தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வத்தா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை பேரும் முதல் முறையாக அந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இன்னும் வேற ஒரு புதிய தலைப்பு, குரு பகவான் ராஜயோகம் தரும் குரு பகவான். கிரகங்களில் முழு சுவரான குரு பகவான் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகிறார். தேவர்களுக்கு குரு அவர். அவர் என்னெல்லாம் செய்வார் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில், அல்லது என்னெல்லாம் செய்யக்கூடியவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்? எல்லா மனிதர்களுக்கும் பணம் அப்படிங்கிறத குரு பகவான் தான் கொடுக்கணும். புத்திரர் பாக்கியம், குழந்தைகள் அப்படிங்கிறத குரு பகவான் தான் கொடுக்கணும். கல்யாணத்தை குரு பகவான் கொடுக்க மாட்டார், ஆனால் கல்யாண நேரத்தை குரு பகவான் நிர்ணயிப்பார். கல்யாணத்தை சுக்கர பகவான் கொடுக்கணும், கல்யாண யோகத்தை சுக்கர பகவான் கொடுக்கணும், ஆனால் கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தை குரு பகவான் கொடுப்பார். ஞானம் குரு பகவான் கொடுக்கணும, தெய்வ அருள் அதை குரு பகவான் தான் கொடுப்பார். கல்வி குரு பகவான் தான் கொடுக்கணும். இப்படி பல வாழ்க்கையில் மனிதனுக்கு தேவையான அத்தனை முக்கியமான விஷயங்களையும் குரு பகவான் கொடுப்பார். அப்போ ராஜயோகத்தை எப்போ கொடுப்பார் குரு பகவான்? பொதுவாக குரு பகவான் ஒரு சுபக்கிரகம் என்பதனால் 1, 5 மற்றும் 9 இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது அதீத நல்ல பலன்களை கொடுப்பார். இது எந்த லக்னத்துக்கும் பொருந்தும், எந்த ராசிக்கும் பொருந்தும். ஆனால் ராசியை விட லக்னத்திலிருந்து 1, 5, 9 இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது இன்னும் நல்லது. எல்லாத்தையும் விட முக்கியமானது, குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு சுபராக இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு சுபராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, லக்னத்துடைய கேந்திரஸ்தானங்களில் குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்று, குரு பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு சுபராக இருந்து, குரு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்பது அந்த நட்சத்திர சாராதிபதியும் குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக அமர்ந்து, அந்த நட்சத்திர சாராதிபதி வலுவடையும் பட்சத்தில் இந்த குரு பகவான் ராஜயோகத்தை தன்னுடைய திசை வரும்பொழுது கொடுப்பார். இது குழப்பமாக இருந்ததுன்னா முதலேருந்து ஒரு தடவை பொறுமையாக சொல்கிறேன். உங்களுடைய லக்னத்திற்கு குரு பகவான் சுபராக இருந்து, உங்களுடைய லக்னத்திலிருந்து கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற 1, 4, 7, 10 ஆம் இடங்களில் குரு பகவான் அமர்ந்து, அமர்ந்த குரு பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்று, அப்படி ஆட்சியோ உச்சமோ பெற்ற குரு பகவான் தான் வாங்கிய நட்சத்திர பாதாதிபதி பாதசாராதிபதிக்கு நட்பு கிரகமாக இருந்து, அந்த பாதசாரம் கொடுத்த நட்சத்திராதிபதி அவரும் வலுவடைந்த நிலையில், லக்னத்திற்கு சுபராக இருக்கும் நிலையில் அந்த குரு பகவானுடைய திசை வரும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் என்பது கண்டிப்பாக உண்டு. பொதுவாக குரு பகவான் லக்னத்திலிருந்து 1, 4, 7, 10 இடங்களில் ஆட்சி பெறும் பொழுது அனப்ப யோகம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச மகா புருஷ யோகத்தை அள்ளி தருகிறார். அனப்ப யோகம் பெற்றவர்கள் கல்வியில் சிறந்த
மனிதர்களாகவும் ஞானிகளாகவும் விளங்குகிறார்கள். கல்வியில் சிறந்தவர்களாக விளங்குவது மட்டுமல்லாமல் பொருள் தனகாரகனாக குரு பகவான் இருப்பதினால் பொருள் வகையில் அதீத பணவரவை சம்பாதித்து கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குரு பகவான் 4, 7, 10 இடங்களில் ஆட்சி உச்சம் பெறும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல கணவனையும் நல்ல மனைவியையும் பெற்றுத்தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். அது மட்டுமில்லாமல் நல்ல குழந்தைகளை கடமைப்பட்டவராக குரு பகவான் மாறுகிறார். இப்போ நாம் என்னெல்லாம் சொன்னோம்? நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல கணவன் மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல பணம். இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன வேணும்? ராஜயோகம் ஆகக்கூடி குரு பகவான் என்பவர் எப்பொழுதெல்லாம் ராஜயோகம் தருவார்? டைம் பாருப்பா. குரு பகவான் என்பவர் எப்பொழுதெல்லாம் ராஜயோகம் தருவார்? அவர் உங்கள் லக்னத்திற்கு முதல் சுபராக இருந்து மறைவு ஸ்தானங்கள் அல்லாத இடங்களில் இருக்கும்பொழுதே ராஜயோகம் கொடுத்துருவார். ஆனால் அடிப்படையில் ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமும் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும், ஸ்தானத்தின் அடிப்படையில் வேலை செய்யாது. அது எந்த இடத்துல இருக்குது அந்த கிரகம் அப்படிங்கிறத வச்சு வேலை செய்யாது. அந்த கிரகம் எந்த நட்சத்திர பாதம் வாங்கியிருக்கு அதை வச்சு தான் வேலை செய்யும். அந்த நட்சத்திர பாதத்துக்கு அதிபதி யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த நட்சத்திர பாதாதிபதி அவரும் இந்த கிரகம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் நட்பு கிரகமாக இருக்க வேண்டும் முதல்ல. அப்புறமா நட்சத்திர சாரம் பாதம் கொடுத்த அந்த கிரகம் வலு இழக்காமல் இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு மேஷ லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். குரு பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் என்றே வைத்துக்கொள்வோம். இப்ப கடகராசியில 3 நட்சத்திரம் வரும். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம், 4ஆம் பாதம் வருவாங்க. பூசம் என்பது சனியுடைய நட்சத்திரம், ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு இருக்கும்போது தானே நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருப்பதனால் வெகுவான நல்ல பலன்களை அளிப்பதில்லை. சுயசாரம் பெறுவதனால் ஆனால் பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களில் எந்த பாதங்களில் அமர்ந்தாலும் அந்த சனி பகவான் அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் வக்ரமோ நீச்சமோ அடைந்த நிலையில் குரு பகவான் ராஜயோக பலன்களை கொடுப்பார் தன்னுடைய திசை வரும் பொழுது. அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் வருது. இந்த பாதங்களில் குரு பகவான் நின்னால் அந்த ஜாதகத்தில் புதன் தனித்த புதனாக இருக்க வேண்டும். அப்படி தனித்த புதனாக லக்னத்திற்கு மறையாமல் இருக்கும் பொழுது சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கும் போது அந்த குரு திசை வரும்பொழுது குரு பகவான் ராஜயோக பலன்களை கொடுப்பார். இதுதான் விஷயம். இப்போ ராஜயோகம் தரும் குருன்னா டெக்னிக்கலாக எப்படி எப்படிலாம் இந்த ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்த்தோம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோவேல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.